தினம் சிம்ம ராசிக்காரரை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய 2023 புத்தாண்டு எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகிறோம். முதலாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் மட்டும் அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து வருகின்றார். 8 இருக்கிற குரு 9 வீட்டுக்கு போகிறது நல்ல விஷயம். அதே மாதிரி 6 வீட்டில் சனி யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து 7 வீட்டுக்கு போனால் கண்ட சனி, சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை இல்லை. இப்போ சிம்ம ராசிக்காரர் ரெண்டு விஷயத்தை பாருங்கள். குரு பெயர்ச்சி நன்மை தரக்கூடியதாகவும் சனி பெயர்ச்சி நன்மை இல்லாததாகவும் இருப்பதனால் உங்களுக்கு மத்தியமமான பலன்களே ஏற்படும். பிறர் விடயத்தில் தலையிடக்கூடாது. பிறர் உங்களோட விஷயத்திலையும் 3 மனிதர்களுடைய தலையீட்டை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி இடையே 3 மனிதருடைய தலையீட்டினால் பிரச்சனை வருவதற்கு இந்த 2023 வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட விஷயத்தில் பிறர் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீர்களாக இருந்தால் குடும்ப பிரச்சனை ஏற்பட 7 குரு வந்தால் கண்டத்தில் குரு, 7 வீடு களத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவி உறவு பாதிக்கும். கண்டச்சனி வந்தாலே கணவன் மனைவி கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க பழக வேண்டும். ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் பொறுமையாக இருக்கணும். இன்னொருத்தர் பேசிக்கலாம், இவர் பொறுமையாக இருக்கணும். ரெண்டு பேரும் வார்த்தைகளுக்கு வார்த்தையை பேசினால் பெரிய பிரச்சனை தான் வரும். விட்டு கொடுத்து போனால் ஒன்றும் கெட்டுப்போகாது என்று சொல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவதற்கு என்ன தயக்கம்? ஒன்றுமே இல்லை. கணவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள், கணவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள் மனைவி. மனைவிக்குண்டான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டவன் கணவன். உங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போடுறதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத ஈகோவை வளர்த்து கொள்ளாதீர்கள். நான் முதல்ல பேசுகிறதா, பிரச்சனை வந்தால் நான் முதல்ல பேசுகிறதா, அவர் முதல்ல பேசுகிறதா, இந்த வேலைக்கே இடமில்லாமல் வைத்து கொள்ளுங்கள். ஒருத்தருக்கொருத்தர் அன்பாக இருங்கள். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து நடங்கள். அவங்கள ஏதாவது பேசிக்கல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மனைவி ஏதாவது பேசினா கணவன் கொஞ்சம் அந்த நேரத்தை நீங்கள் சமாளித்து விட்டீர்களாக இருந்தால் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி விட்டீர்களானால் தெளித்த வார்த்தையை பொறுக்க முடியாது. உடைந்த கண்ணாடி உடைந்ததாகவே போய்விடும். அதனால் 1 தரத்துக்கு 2 தரத்துக்கு 3 தரத்துக்கு பின்னரே யோசிங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கோ, அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிடும். அந்த அமைதியை தவிர்த்து விட்டீங்கன்னா 2-3 பிரச்சனை வரும். கண்டச்சனி குடும்ப உறவு பாதிக்கும், கணவன் மனைவி உறவு பாதிக்கும். பிரச்சனை வந்தோடனே நீங்கள் நினைக்கணும், ஆஹா 7 சனி விளையாட்டை காட்டுறார், நாங்கள் சனியை விளையாட விடக்கூடாது என்று நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சுது. சோம்பல் அதிகரித்து கண்டச்சனி வந்தாலும் சோம்பல் போயிடும். அட்டமத்து சனிக்கு நான் சோம்பலை பற்றி சொன்னேன், இதுவுக்கும் சோம்பல் இருக்குது. சோம்பல் அதிகரித்து காணப்படும். சோம்பலுக்கு இடம் கூடாதீர்கள். சுறுசுறுப்பாக இருங்கள், உற்சாகமாக இருங்கள், நல்ல முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள். இது முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் வெற்றி வந்து தேரும். குடும்ப சண்டை கணவன் மனைவி மட்டுமில்லை, குடும்ப உறவினர்கள் மத்தியில் சண்டைகள் வாரத்துக்கு. அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, அப்போ தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை, தாய்க்கும் மகனுக்கும் சண்டை, அப்பாவுக்கும் மகளுக்கும் சண்டை, சகோதரர்களுக்கு சண்டை, மாமனார் மாமியார் சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, இந்த மாதிரி சண்டைகளும் வரத்துக்கு வாய்ப்பு. கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் முள்ளந்தண்டெலும்பு அடி வயிறு இதில் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதில் நோய் வந்தால் வலு கவனமாக இருங்கோ. ஆரோக்கியம் கண்டச்சனி வந்தால் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாகனத்தில் போகிறது, மோட்டார் சைக்கிளில் ஓடுறது, ஃபோன் பேசிக்கொண்டு வாகனம் ஓடுறது, வரையறுக்கப்பட்ட வேகத்துக்கு அதிகமாக 100 மைல் 120 மைல் எல்லாம் வாகனத்தை ஓடுறது, ஸ்டண்ட் வேலை காட்டுறது, மெஜிக் காட்டுறது, இது எல்லாத்தையும் முற்றாக தவிர்த்து விடுங்கள். காலம் உங்களுக்கு சரியில்லை. நிதானமாக போக்குவரத்தை கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதனால வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள், வாகனத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் வலு கவனமாக, கண்டச்சனி நடக்குதுன்னு வலு கவனமாக நீங்கள் இருக்கணும். ஆரோக்கியத்தில் க
கவனமாக இருங்கள். தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள். மருத்துவரை சந்தித்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். மருந்து டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக குடிச்சு வாங்க. நீங்களே டாக்டராகி ஃபார்மசியில் போய் விரும்பின மருந்து வாங்கி கொடுக்குறதோ இல்லை டாக்டர் கொடுத்த மருந்தை உங்களுடைய இஷ்டப்படி குடிக்கிறதோ எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் பறிபோக வாய்ப்பு இருப்பதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. உறவுகள் மேம்பட வேண்டும் என்று நினைத்து நடந்து கொள்ளுங்கள். உறவுகளுக்குள்ள பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உறவு சிறக்க வேண்டும், உறவு மேம்பட வேண்டும் என்று நினைத்து நடந்து கொள்ளுங்கள். சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் ஓரளவு நீங்கும். ஏன் குரு எட்டிலிருந்து 9 வந்துட்ட, குருவினுடைய பார்வை பலன் நல்லா இருக்கும். அதனால் அட்டமத்தில் குரு இருக்கக்குள்ள சுப காரியங்கள் நடந்திருக்காது. சுப காரியங்கள் நடப்பதற்கு தடை ஏற்பட்டிருக்கும். ஒரு திருமணத்தை செய்யணும்னு ஆசைப்படுவீர், ஒரு வருஷமாக அந்த வாய்ப்பு வராமல் போயிருக்கும். இப்போ திருமண வாய்ப்பு கைகூடும். நல்ல விஷயம், ஒரு வீடு வாங்கி குடி போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மங்களகரமான காரியங்கள், கிரகப்பிரவேசம் செய்யலாம், பிள்ளைகள் வயசுக்கு வந்தால் அதனால் விசேஷம், திருமணத்தினால விசேஷம், ரிசப்ஷன் ஒன்று வைக்கலாம், பாராட்டு விழா ஒன்று நடக்கலாம், சஷ்டி சப்த பூர்த்தி ஒன்று நடக்கலாம், இப்படி மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கு நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். பழைய நேரத்தில் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு 2022 கொஞ்சம் தன்னம்பிக்கை அற்றவர்களாக, தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக, உங்கள் மேல் உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்கள். அந்த காலமெல்லாம் மூறி மீண்டு தன்னம்பிக்கை உடையவர்களால் என்னால் முடியும், நான் செய்வேன், எனக்கு ஏலும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இப்போ இருப்பீர்கள். மாணவர்களுக்கு நன்மையான காலம். அட்டமத்து குரு முடிஞ்சது ஏப்ரல் மாதம் நல்லா, ஏப்ரல் மாதம்தான் முடியுது. ஏப்ரல் மாதத்தோடு அட்டமத்து குரு முடிஞ்சது. இனி எனக்கு கல்வியில் வெற்றி, ஆர்வமாக நான் படிப்பேன், பரீட்சையில் சித்தி அடைவேன் என்று மாணவர்கள் ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி. படிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல படிப்பில் ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும், கடினமான உழைப்பு இருக்க வேண்டும், நல்ல பயிற்சி இருக்க வேண்டும். இதெல்லாம் மாணவர்களுக்குரிய விஷயம். இதெல்லாம் செய்தீர்களாக இருந்தால் படிப்பில் வெற்றி கிடைக்கும். ஆழமாக சிந்தித்து பாருங்கள் மாணவ செல்வங்களே, படிக்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது. 21st century, இந்த நூற்றாண்டில் கல்விதான் மிக முக்கியமானது. நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு கல்வி அவசியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. எனவே கல்வியில் சோடை போய்விடாதீர்கள், நன்றாக படிக்க வேண்டும். வீடு வாகன யோகம் உண்டு. வீடு வாங்கணும்னு நினைத்தவர்கள் வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கணும்னு நினைத்தவர்கள் வாகனம் வாங்கலாம், ஒரு இடத்தை வாங்கி போடணும்னு நினைத்தவர்கள் இடத்தை வாங்கி போடலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீடு வாகனம் நிலம் இடம் வாங்குறதா இருந்தால் வாங்கி போடலாம். வாகன யோகம், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டன ஐயா ஒரு பைக் வாங்கணும்னு, வாங்குறதுக்கு காலம் நல்லா இருக்குது. ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே நேரத்தில் நீங்கள் விரும்பிய வாகனத்தை வாங்கக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோகம், இதில் எல்லாத்திலையும் ஏற்றம் 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 கிடைக்கக்கூடிய காலமாக. தொழிலில் ஈடுபட்டவர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்த்தால் இடமாற்றம், பதவி உயர்வை எதிர்பார்த்தால் பதவி உயர்வு, மேலதிகாரிகள்னால் பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்த அதிகாரி மாறிவிடுவார், அல்லது நீங்கள் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறிங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களாக இருந்து வந்த உதவிகள் எல்லாம் நன்றாக கிடைக்கும். அவர்கள் போன முறை பிரச்சனை படுத்தலாம், இந்த முறை நன்றாக செயல்படுவார்கள். தொலைதூர பிரயாணம் செல்வது கவனம், அதை நான் முதலே சொல்லிட்டேன். வேற்று மாற்று மொழியினர்களால், வேறு மொழியினர்களால், மாற்று மொழி சகோதர மொழியை சேர்ந்தவர்களினால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளதனால் அவர்களை பயன்படுத்துங்கள். கொஞ்சம் அவர்கள் விஷயத்தில் மாற்று மொழி இனம் மதம் மொழி சேர்ந்தவர்களால் நன்மைகள் நடக்க வாய்ப்பிருக்கு, அதையும் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாகனம் கவனம். கண்டச்சனி நடக்கிற காலத்தில் நிறைய பேருக்கு விபத்து. ஏழில் சனி வந்தது ஐயா,
காலை உடைச்சிட்டான். இன்றைக்கு மட்டும் நான் 10 வருஷமாச்சு, இன்னும் கால் நான் நொண்டி கொண்டே இருக்கிறேன். காலுக்குள்ளே ஏதோ பிளேட் வச்சுருக்காங்க, என்னால் நடக்க முடியாமல் போயிட்டுது, ஓட முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அதனால் மாணவர்கள், இளைஞர்கள் மோட்டர் சைக்கிள் ஓடுறாக்கில் நான் ரோட்டில் பார்ப்பேன், கண்ணை மூடிக்கொண்டு ஓடுறது, வேகமாக ஓடுவது, சிக்னலை கவனிக்கிறது இல்லை, அதே மாதிரி அதிக வேகத்தோடு பேசுகிற போகிறது, ஃபோன் பேசிக்கொண்டு போகிறது, வாகனத்தில் காரில் போகிறாக்கில் எல்லோரும் ஃபோனை பேசிக்கொண்டு போகிறது. அப்போ எங்களுடைய கவனம் வேறு இடத்துல இருக்கும், திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டான்னா நாங்கள் நிப்பாட்ட முடியாமல் போயும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வலு கவனமாக இருங்கோ. ராகு கேது பேச்சியும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எனவே சிம்ம ராசி அன்பர்கள், சற்று கவனத்தோட கவனத்தோடு இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.